ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட அப்டேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் மந்திலேருந்து வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே அப்டேட்ஸ் இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து படமே ரிலீஸ் ஆக போகுது ஸோ நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வந்து தெரிவிக்க போது அப்டேட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ தேர்ட் சிங்கிள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தளபதி ஒரு ஸ்பீச் மெயினாக ஆடியோ ஆடியோலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நாம கூட போஸ்ட் பண்ணி கவுண்டில் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் தான் எல்லாருமே எதிர்பார்க்க இந்த எதிர்பார்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா கிளிம்ஸ் கிளிம்ஸ் தான் முழு முழுக்க அதில் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தாங்க யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை சீன்ஸாக இருக்கட்டும் ஆக்ஷன் சீக்குவென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு தளபதியோட ரோல் வந்து என்ன டபுள் ஆக்ஷனா ட்ரிபிள் ஆக்ஷனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்னா கூட கிரியேட் பண்ணியிருக்க அந்த கிளிப்ஸ் அந்த க்ளிம்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ தோ இளைய தளபதியாக வரப்போகிற தளபதி வந்து ரொம்ப சுமாராக இருப்பாங்க கிரிட்டிக்ஸ் பயங்கரமாக இருந்துட்டு இருந்துச்சு பட் ஆனால் அந்த க்ளிம்ஸில் வந்து எல்லாமே முறியடிக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ பைக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து வேறு லெவல் இருந்துச்சு அதை கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் போட்டு மியூசிக் மியூசிக் கேட்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு ஸோ பாட்டு ரெண்டுமே அந்தளவுக்கு ரீச் ஆகலை கிரிட்டிக்ஸாக இருக்குது ஸோ அளவுக்கு சரியாக வரல அப்படிலாம் சொல்லி கேட்டஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா வேறு லெவலில் போட்டிருந்தார் ஸோ இவ்வளவும் பார்த்த பிறகு கிளிம்ஸை பார்த்ததுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிருக்கு ஸோ கோட்டோ ட்ரெய்லருக்கு எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க எப்படி வரப்போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க பட் என்ன டிசைட் பண்ண போகிறாங்க ப்ரொடக்ஷன் டீம் டேரக்டர் விபி சார் எல்லோரும் என்ன டிசைட் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஸோ ட்ரெய்லருக்காக வெயிட் வெயிட்டிங் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரெண்டாவது வந்து த தேர்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லலாம் தேர்ட் சிங்கிள் வந்து கங்கை அமரன் சன் ரீசெண்ட்டாக இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் வந்து குத்துப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தார் ஸோ குத்து பாட்டுக்காக எல்லாருமே வெயிட்டிங்கில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆடியோ லான்ச் ஆடியோ லஞ்ச் வந்து மூணாவது அப்படிங்கிறதே சொல்லலாம் ஏன்னா தளபதி வந்து லியோக்கு வந்து ஆடியோ லான்ச் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாேருக்குமே தெரியும் இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வேறு ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதனால் பொலிட்டிக்கல் கேம் இருக்கா ஆடியோ லான்ச் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஸோ ஆடியோ லஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் தளபதியை பார்க்கலாம் தளபதி பட ப்ரமோஷனுக்காக முன்னாடி ஆடியோ லாஞ்ச் பேசுகிறது நம்ம ரசித்து பார்ப்போம் அதுக்குன்னே ஒரு ஃபேன்ஸ் கூட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மூணுமே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ